திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரத்துக்கு வட சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் பூசண்குலத்தாரோட முக்கிய காணியூரான பொருளூர் இருக்கு பொருளூரோட மேற்கு எல்லையில் நல்லமங்கையம்மன் கோயில் கொண்டு தனது அருளாட்சியை நடத்தி வராங்க முன்னொரு காலத்தில் பொருளூர் கிராமம் செல்வ செழிப்போட வளமாக இருந்துச்சு மலையாள மந்திரவாதிகள் சில பேர் இந்த கிராமத்தில் மாயசக்திகளாக ஊடுருவி மக்களோட சொத்துக்களை கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க இதனால் பயந்து போன மக்கள் அந்த ஊரில் இருந்த சிவன் கோயிலுக்கு போய் சிவன் சிவன்கிட்ட தங்களையும் தங்களோட செல்வங்களையும் காப்பாற்றி அருளணும்னு வேண்டினாங்க அப்போ கர்ப்ப கிரகத்திலிருந்து மாயமாக மறைஞ்சு போன உங்கள் பொன் பொருள் எல்லாம் உங்களை தேடி வரும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு அசரீரி ஒழிச்சுது ஒரு நாள் வழக்கம் போல் மந்திரவாதிங்க பொருளூருக்கு திருட வந்தாங்க மாயசக்தி ஒன்று அவங்கள ஊருக்குள்ளே நுழைய விடாமல் துரத்தி அடிச்சுது தம்மோட சக்திக்கு மீறின ஏதோ ஒரு சக்தி அந்த ஊரில் இருக்குதுன்னு மந்திரவாதிங்க பயந்து போனாங்க கொள்ளையடிச்ச பொருட்களையெல்லாம் கொண்டு வந்து ஊர் எல்லையில் போட்டுட்டு போயிட்டாங்க பொழுது விடிஞ்சதும் காணாமல் போன பொருட்கள் எல்லாம் ஊர் எல்லையில் கிடக்கிறத பார்த்த மக்கள் எல்லாம் ஈசன் செயல்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வழியாக போன பசுக்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தானாக பால் சுரிஞ்சுது இதை பார்த்த ஊர் மக்கள் வியப்படைஞ்சாங்க அந்த இடத்த தோண்டி பார்த்தாங்க அங்க சுயம்புவா அம்மன் சிலை இருந்துச்சு அந்த நேரத்தில் ஒரு பெண் மேல அம்மன் அருளா வந்தாங்க தான் அந்த ஊரை காக்க வந்த நல்லமங்கை மங்கை அம்மனும் சிவபெருமான் சொன்னதுனால மந்திரவாதிகளை விரட்டி அடித்து அவங்க திருடின பொன் பொருளை எல்லாம் மீட்டு கொடுத்ததாகவும் சொன்னாங்க பயபக்தியோடு மக்கள் அம்மனை வெளியே எடுத்து அந்த இடத்துலையே அம்மனுக்கு ஒரு கோயிலையும் கட்டுனாங்க நல்லமங்கையம்மன் எட்டு கைகளை கொண்டு அசுரனை கொள்ளறது மாதிரி மேற்கு திசை நோக்கி அமர்ந்த நிலையில் மக்களை காத்து வராங்க பொருளூர் கிராமத்துக்கு பக்கத்தில் பெரியண்ணன்கிற ஒரு புலவர் வாழ்ந்து வந்தார் வறுமையோட கொடுமை தாங்க முடியாமல் பிரியண்ணன் வாழ்க்கையில் வெறுப்பு ஏற்பட்டு திருப்பதிக்கு போனார் திருமலையில் தெய்வமாக இருக்கிற ஏழுமலையானுக்கு முன்னாடி போய் நின்று தன்னை வறுமையோட கோரப்பிடிக்குள்ளே வாழ வச்ச ஏழுமலையான திட்டி கவிதை பாடினார் உடனே அவரோட பார்வை பறிப்போச்சு தன்னோட தவற உணர்ந்த பெரியண்ணன் அழுது புரண்டார் அப்போ அசரீரி முதல்ல பழனிக்கு போய் முருகனை வணங்குனா ஒரு கண் பார்வை கிடைக்கும் அதுக்கப்புறம் அங்கிருந்து பொருளூருக்கு திரும்பி வந்து அங்கே அருளாட்சி செய்கிற நல்லமங்கையம்மனை வணங்குனா இன்னொரு கண் பார்வையும் கிடைக்கும்னு ஒழிச்சுது புலவரும் அப்படியே செஞ்சு இழந்த கண் பார்வையை மறுபடியும் பெற்றார் அதுக்கப்புறம் அவர் பொருளூர்லேயே கடைசி வரைக்கும் தங்கி இருந்து நல்ல மேலே பாடல்களை இயற்றி கோயிலோட பூசாரியாகவும் இருந்தார் பூமியில் கிடைச்ச சிலை கோயிலில் இருக்கிற வில்வ மரத்துக்கடையில் இருக்குது கருவறையில் அதே மாதிரி புது சிலையை பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க திருட்டு போன பொருட்களை மீட்டு தந்த நல்லமங்கையம்மனை மனதார வேந்தி வழிபட்டு வந்தால் வீட்டில் பொண்ணு பொருளும் பொங்கி பெருகுங்கிறது நம்பிக்கை